நாடாளுமன்றத்தின் வரலாற்றில் ஒரே நாளில் அதிகளவான திருத்தச் சட்டங்கள் விமான நிலையங்களை திறக்கும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் தவறுகளை சரி செய்யவில்லை என்றால் தீர்மானம் ஒன்றை எடுப்போம் சுதந்திர கட்சி அறுபது கோடி ரூபாய் பெருமதி வாய்ந்த போதைப் பொருட்களுடன் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உணவுத் தவிர்ப்பு போராட்டம் கொரிய ஆயுதத்துடன் கருணாவை சந்திக்க சென்ற நபர் போலீசாரினால் கைது மேல் மாகாணத்தில் பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற தகவல் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் வரலாற்றில் ஒரே நாளில் அதிகளவான திருத்தச் சட்டங்கள் இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் நாளைய தினம் அதிகளவான திருத்தச் சட்டங்கள் ஒரே தினத்தில் கொண்டுவரப்பட உள்ளதாக நாடாளுமன்றத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சாட்சியங்கள் கட்டளைச் சட்டம் பிணை சட்டம் குற்றவியல் தண்டனைச் சட்டம் அலுவலகம் மற்றும் கடைகள் சட்டம் தொழிற்சாலைகள் சட்டம் சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவது தொடர்பான சட்டம் குறைந்தபட்ச சம்பளம் தொடர்பான சட்டம் ஆகிய சட்டங்கள் நாளைய தினம் கொண்டுவரப்பட உள்ளன இவை நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரல் பத்திரத்திலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்டுள்ள தொழிற்சங்க பிரதிநிதிகள் தொழிலாளர்களுக்கு மிகவும் முக்கியமான இந்த சட்ட திருத்தங்கள் இவ்வாறு திடீரென்று கொண்டுவரப்படுவதன் பின்னணியான கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள அரசாங்கம் நாட்டின் வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் சதி திட்டத்தின் ஒரு என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த திருத்தச் சட்டங்களில் தொழிலாளர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டால் அவற்றை திரும்பப் பெற அழுத்தம் கொடுக்கும் வகையில் விமான நிலையங்கள் திறக்கும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட அனைத்து பயணிகளுக்காகவும் வர்த்தக விமானங்களுக்காக எதிர்வருகின்ற இருபத்தி இரண்டாம் திகதி முதல் கட்டுநாயக உட்பட விமான நிலையங்களை திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் நிமால் லாங்ஸா தெரிவித்துள்ளாா் நாட்டின் பொருளாதாரம் குறித்து கவனம் செலுத்தி சுகாதாரப் பிரிவினரின் கண்காணிப்பின் கீழ் விமான நிலையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள நிமல் லாங்ஸா ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குப் பின்னர் இலங்கைக்கு வருகின்ற அனைத்து வர்த்தக விமானங்களுக்கும் நாட்டுக்குள் வர சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு முறைகளை கையாண்டு நாட்டை திறக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொறுமையாக இருக்கின்றோம் அரசாங்கம் தவறுகளை சரி செய்யவில்லை என்றால் தீர்மானம் ஒன்றை எடுப்போம் சுதந்திர கட்சி அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் பொறுமையுடன் செயல்பட்டு வருவதாகவும் நிலைமை சரி செய்யப்படவில்லை என்றால் கட்சி என்ற வகையில் தீர்மானம் ஒன்றை எடுக்க நேரிடும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் பேராசிரியர் ரோகண லக்ஷ்மண் பியதாச தெரிவித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையம் தேவையில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறாயினம் எதிர்கால அரசியல் சம்பந்தமாக ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் அந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்கின்றோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறக்கத்தில் இல்லை அனைத்தையும் சரியான முறையில் கண்காணித்து வருகின்றோம் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு கொண்டுவர தேர்தலில் செயற்பாட்டு ரீதியான பங்களிப்பை வழங்கிய தரப்பினர் தற்போது பலமிழந்து செயலிழந்து விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர் சிலர் குற்றம் சுமத்த ஆரம்பித்துள்ளனர் ஆட்சியாளர்கள் புரிந்துகொள்ள இது சிறந்த எச்சரிக்கை விலக இதனை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி இல்லையென்றால் என்றால் எதிர்க்கட்சி எழுச்சி பெறும் பொறுமையுடன் நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் இருக்கின்றோம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்குமாறு கூறுகின்றோம் மக்களின் துயரங்களுக்கு தீர்வை தேடுங்கள் என்று கூறுகின்றோம் அவற்றுக்கு ஒத்துழைப்பை வழங்க விரும்புகின்றோம் இவற்றுக்கு தீர்வு கிடைக்காது போனால் கட்சி என்ற வகையில் தீர்மானம் ஒன்றை எடுக்க நேரிடும் கோடி பெறுமதி கைது நெற்கொழும்பு கடலில் நூறு கிலோகிராம் ஐஸ் எண்பது கிலோகிராம் ஹானிஸ் போதைப் பொருட்களுடன் ஒன்றில் பயணித்த நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கெடைப்படை தெரிவித்துள்ளது இவற்றின் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பல்கலைக்கழக மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டம் கழகத்தில் வகுப்பு தடை விதிக்கப்பட்ட மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்துள்ளனர் குறித்த உணவு தவிர்ப்பு போராட்டம் யாழ்ப்பல்கலைக்கழக பரமேஸ்வரர் ஆலய நுழைவாயிலில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடையை நீக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர் இதன்போது சம்பவ இடத்துக்கு வருகை தந்த கோப்பாய் போலீசார் போராட்டத்தை கைவிடுமாறும் இந்த விடயத்தை உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு தெரியப்படுத்துவதாகவும் மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டனர் எனினும் போலீசாரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத மாணவர்கள் தொடர்ந்தும் தமது போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கூறிய ஆயுதத்துடன் கருணாவை சந்திக்க சென்ற நபர் போலீசாரினால் கைது கொரிய ஆயுதத்துடன் விநாயகமூர்த்தி முரளிதரனை சந்திக்க சென்ற நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்றைய தினம் முரசுமோட்டை பகுதியில் தங்கியிருந்த கருணாவை சந்திக்க சென்ற நபரை கடுமையில் நின்ற போலீசார் சோதனைக்குட்படுத்திய வேலை அவரிடமிருந்து குறித்த கூறிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் குறித்த கத்தி மற்றும் அறிவால் ஆகியவற்றை வயலுக்கு பசலையிடுவதற்காக எடுத்து சென்றதாகவும் திரும்பக்கைய கருணா சந்தித்து செல்ல சென்றதாகவும் குறித்த நபர் குறிப்பிட்டிருக்கின்றார் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன மேல்மாகடத்தில் பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல் மேல்ாகாணத்தில் எதிர்பார்க்கின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பாடசாலைகள் மீண்டும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் இன்று அறிவித்துள்ளது மேல்மாகாணத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகள் தவிர்த்த ஏனைய பகுதிகளில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் பதினோராம் திகதி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் கல்வி பொதுத்தரவர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்பார்க்கின்ற மார்ச் மாதத்தில் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் கல்வி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேல் மாகாணம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் எதிர்வருகின்ற பதினோராம் திகதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது